அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம மா சமையலில் மோர் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து மஞ்சத்தூள், உப்பு, தயிர் வந்து அடித்து வச்சுருக்கேன். மோர் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதை வந்து அரைக்கிறதுக்கு வந்து மசாலா 4 மிளகா, சீரகம் ஒரு ஸ்பூனு, கொஞ்சோண்டு தேங்காய் போடுங்க, எக்ஸ்ட்ரா போட்டுறாதீங்க, இந்த அளவுக்கு போட்டாவே போதும். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, சீரகம், கடலப்பருப்பு, எண்ணெய், மல்லி இலை, கருவேப்பில்லை, இஞ்சி பூண்டு, பூண்டு ஒரு 2 பல், இஞ்சி ஒரு துண்டு. இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். மிளகா, தேங்காய், சீரகம் போட்டு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சா போதும். இப்போ வந்து ஏற்கனவே வந்து கலக்கி வச்சுருக்க அந்த மோரோட இந்த மசாலாவை சேர்த்து தேவையான அளவு தண்ணி வச்சு இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணி வச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெயில் காலம் வந்துருச்சு, நம்ம ஈஸியாக செய்கிறதுக்கு ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு போட்டு அதையும் நல்லா வதக்கலாம். கருவேப்பில்லை, இப்போ கலக்கி வச்சுருக்க மோரை ஊற்றிடலாம். மோர் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து கொதிச்சிடவே கூடாது. மோர் வந்து கொதிச்சிச்சின்னா திரண்டு போயிடும், டேஸ்ட்டும் மாறிடும். தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க அடுப்பில். லைட்டாக சூடானனே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் எனக்கு பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். தேவைப்படுறவங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் பார்த்துக்கோங்க, எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தல, அதனால் உப்பு சேர்த்துருக்கேன். ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, தெரிஞ்சிடும். ஒரு அளவுக்கு சூடானதுக்கப்புறம் டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு, ரொம்ப ஈஸிங்க, மேலே வந்து கொத்தமல்லி தழை வந்து தூவிக்கலாம். மோர் குழம்புக்கு சைட் டிஷ் உருளைக்கிழங்கு ஃப்ரை இல்லைன்னா பக்கோடா யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்டை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.